உலகம் பூரா எத்தனையோ சர்ச் போயிருப்பீங்க ஆனால் ராமநாதபுரம் சிங்காரத்தோப்பில் இருக்கக்கூடிய இந்த சர்ச் இருக்குது பார்த்திங்களா இது ரொம்ப விசேஷமானது அதாவது சிங்காரத்தோப்பு புனித ஆந்திரேய பெண்கள் மேல்நிலைப் பள்ளி இருக்குது அதுக்குள்ளே தான் இந்த சிறிய அளவிலான ஆனால் உழைப்பில் பெரிய அரிய தேவாலயம் இருக்கிறது இந்த தேவாலயத்துக்கு செயின்ட் ஆண்ட்ரூஸ் சர்ச் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க இந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது அதாவது என்னென்னா இங்கிலாந்தில் பிறந்த ஆர்த்தர் ஹீப்பர் தாமஸ் என்பவர் வந்து இறைப்பணி ஊழிக்க ஊழியத்துக்காக இந்தியாவுக்கு வராரு அதாவது இங்கிலாண்டில் வாம்ஸ் வௌத் என்ற இடத்துல பிறந்தவர் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி பிறந்த அவர் வந்து இங்கே வந்து மத ஊழியம் செய்வதற்காக எஸ்எஸ் மனோரா என்ற நீராவி கப்பல் மூலமாக இந்தியாவுக்கு வராரு முதற்கட்டமாக அவர் வந்து இறங்கியது வந்து சென்னை இறங்கிய நாள் வந்து ரெண்டு அஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் கொஞ்ச நாள் இறை பண்ணி செஞ்சுட்டு திருப்பி அவர் ராமநாதபுரம் சிங்காரத்தோப்பில் வந்து தங்குறாரு பத் அவருக்கு வந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவருக்கு தமிழ் மேலே ஒரு மிகப்பெரிய பற்று அதாவது என்னென்னா தமிழை எப்படியாவது கற்று அந்த மொழி புலமை பெறணுங்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருக்கார் அதை கற்று தனது சகோதரருக்குமே அவர் ஆங்கிலத்தில் அனுப்புவாரா இந்த வார்த்தையில நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அனுப்புவாரேன் ஒரு பக்கம் இறைப்பணி மற்றொரு பக்கம் தமிழை ஆர்வமாக கத்தி தமிழ் மக்களோட ரொம்ப பெரியமாக இருந்த ஆதார் கீப்பர் தாமஸை வந்து காலராக வந்து தாக்குது ஆமாம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தில் ராம்நாட்டில் வந்து வெயில் வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி ஐம்பது டிகிரி வரைக்கும் கடுமையாக கொளுத்துமா அந்த டைமில் வந்து எம் டிசம்பரில் வந்து ஒரு புயல் வந்து பயங்கரமாக வீசுது அதில் வந்து நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க அந்த டைமில் வந்து தனது இருபத்தெட்டாவது வயதில் ரெண்டு பதினொன்று ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறில் ஹீப்பர் தாமஸும் காலராவால் கடுமையாக பாதிக்கப்பட்டு உயிரிழந்தார் அவர் மேலே நண்பர்களுக்கு வந்து என்றைக்குமே ஒரு தனி பிரியம் உண்டு தனது அந்த நட்பை வெளிப்படுத்துவ விதமாகவும் அவரது இறை ஊழியத்துக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக ஒரு சர்ச்சு கட்டணும்னு ஆசைப்பட்றாங்க அந்த சர்ச்சு தாங்க நீங்கள் அந்த சர்ச்சு இதில் வந்து என்னென்னா அவர் வந்து இறை ஊழியம் பண்ணுறதுக்கு அவர் நீராவி கப்பலில் வந்தார் இல்லையா அந்த நீராவி கப்பி கப்பல் மாடல்லே இந்த சர்ச்சை பண்ணியிருக்காங்க அதுதான் இந்த வந்து மிகப்பெரிய விசேஷம் இதில் வந்து கன்னதான் வெயில் அடித்தாலும் சரி புயல் அடித்தாலும் சரி இல்லை பயங்கரமான வெயில் கொளுத்துனாலும் சரி உள்ளே ஏசி போட்ட மாதிரி அவ்வளோ அருமையாக இந்த சர்ச்சை கட்டியிருக்காங்க அவ்வளோ குளுமையாக இருக்குமா இந்த சர்ச்சுக்கு வந்து இதுக்காகவே இந்த சர்ச்சுக்கு ஏற்பட்ட பேர் வந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் இந்த பார்க்குறீங்க இல்லையா இந்த சிலுவை வந்து மதுரையில் செய்யப்பட்டது இது மட்டும் இல்லாமல் இந்த சர்ச்சு முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய பொருட்களாக தயாரிக்கப்பட்டது இந்த சர்ச்சே வந்து பார்த்திங்கன்னா கடல் சிப்பி இருக்குல்ல கடல் சிப்பியிலேருந்து எது இருக்கக்கூடிய ஒரு சுண்ணாம்பு எடுத்து அந்த சுண்ணாம்பு தூ பூ பூச்சி வந்து ஃபுல்லாக பூசி சோப்பு கற்கள்னு ஒரு கற்கள் இருக்கும் அந்த கற்களை கொண்டு பூசி பளிங்குமானும் செஞ்சுருக்காங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க இப்போ ரீசெண்டாக கட்டின மாதிரி இருக்கேன்னு கூட நீங்கள் யோசிக்கலாம் அந்தளவுக்கு ஃபினிஷிங் பக்காவாக இந்த சர்ச் ரெடி பண்ணியிருக்காங்க அவரது நண்பர்கள் ஆச்சரியமா இருக்குல்ல அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள உள்ளுக்குள்ளேயுமே ஒரு அமைப்பையும் பார்த்திங்கன்னா வெளியிலையும் நல்லா ஒரு மாதிரி ரம்மியமாக ஒரு மாதிரி சோலை மாதிரி இருக்குது இது ஒரு இந்த இடத்துக்கு வந்து பார்த்தாலே மனது ரொம்ப அமைதியாக இருக்குது கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு யாராவது வரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த சர்ச்சுக்கு அவசியம் வாங்க எப்படி இருக்கு பாருங்கள் ஆக பார்க்கவே ஒரு மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியாக மட்டும் இல்லாமல் மனதுக்கும் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான இடத்துல அந்த சர்ச் இருக்குது வந்து பாருங்கள்